ரம்யா ராஜனின் சங்கீத ஸ்வரங்கள். அத்தியாயம் 12. ஹோட்டலில் சாப்பிட்டு வீட்டுக்கு வரும் வழியிலேயே பாவனா உறங்கிவிட, காரை நிறுத்திவிட்டு அவளை எழுப்பி நடக்க வைத்து கூட்டி வந்த அரவிந்த் மகளை உடைமாற்ற வைத்து பாத்ரூம் சென்று வந்த பிறகே உறங்கிவிட்டான். அதற்குள் திலோத்தமாவும் பக்கத்து அறையில் நைட்டி மாற்றி வந்திருந்தாள். அரவிந்தன் உடை மாற்றிவிட்டு பாவனா இருந்த அறைக்கதவை மூடிவிட்டு வந்தவன் திலோத்தமா சமையல் அறையில் இருப்பதை பார்த்து அங்கு சென்றான். அம்மா, நீயும் இந்நேரம் தூக்கத்தில் சாமி ஆடுவியே, இன்னைக்கு மட்டும் எப்படி முழிச்சிருக்க என்றான். அது நான் மத்தியானம் படுத்து நல்லா தூங்கிட்டேன் என்றவள் சமையல் அறையை ஒதுக்க வைத்துவிட்டு வெளியே வந்தாள். நாளைக்கு லீவ் தானே, லேட்டாக தூங்கினா பரவாயில்ல தானே, நாம கொஞ்ச நேரம் பேசலாமா என்றான். பேசலாமே என்றவள் அங்கிருந்த திவானில் சென்று அமர, அரவிந்தன் அவளுக்கு எதிரில் பீன் பேக்கில் உட்கார்ந்து கொண்டான். நீ சொல்லு முதல்ல, உங்க அப்பா பத்தி சொல்லு. என்னோட அப்பா. அவள் சொன்ன அப்பா என்னும் வார்த்தையே தொண்டையில் இருந்து வரவில்லை, அடி வயிற்றில் இருந்துதான் வந்தது. எங்க அப்பா மாதிரி ஒரு அப்பா கிடைக்க எல்லாம் நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். இன்னொரு குழந்தை வந்தா பாசத்தை பங்கு போட்டு தரணுமேனு எங்க அப்பா எனக்கு அப்புறம் இன்னொரு குழந்தை வேண்டவே வேண்டாம்னு சொல்லிட்டாராம். என்ன திலோத்தமான்னு அழுத்தி கூட அவர் கூப்பிட்டதில்லை, எப்பவும் திலோமாதான். தினமும் அப்பாவே தான் என்னை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போவாரு. திரும்ப வரும்போது அம்மாவோட வருவேன். எப்பவும் ஸ்கூலுக்கு ஸ்நாக்ஸ் கூட அவர் தான் வைப்பார். எங்க அம்மாவை நம்பி கூட கொடுக்க மாட்டார். எந்தெந்த சீசன்ல என்னென்ன பழங்கள் கிடைக்குமோ எல்லாமே எங்க வீட்டில் இருக்கும். கடை பக்கம் போனேன்னு சொல்லி வாரம் ஏதாவது ஒரு ட்ரெஸ் எனக்கு எடுத்துட்டு வந்து நிப்பாரு. இதனால எங்க அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை வந்துட்டே இருக்கும். நாங்க ஒன்றும் பெரிய பணக்கார குடும்பம்லாம் இல்லை, ஆனா என்னை ஒரு இளவரசி மாதிரி தான் எங்க அப்பா என்னை வளர்த்தாரு. எனக்கு கஷ்டம்னா என்னன்னே தெரியாது. அப்படி வளர்த்துட்டு ஒரு நாள் திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல எங்களை தவிக்க விட்டுட்டு போயிட்டாரு. அதுவரை எனக்கு வெளி உலகமே என்னன்னு தெரியாது. நான் தனியா எங்கேயும் போனதே இல்லை. அதை சொல்லும் போதே அவள் கண்கள் கண்ணீர் சிந்திவிட அரவிந்தன் எழுந்து அவள் அருகில் அமர்ந்து ஆறுதலாக அவள் தோல் மீது கை போட்டு கொண்டான். யாரையும் எங்க அப்பா மனசு நோக பேசினதே இல்லை. எல்லாருக்கும் அவ்வளவு நல்லது பண்ணியிருக்காரு. ஆனா எங்க அப்பாவை ஏன் கடவுள் அவ்வளவு சீக்கிரம் எடுத்தார் எனக்கு புரியவே இல்லை. ரொம்ப நல்லவங்களாவே இருக்கக்கூடாதோ என்னவோ. அவர் இருக்கும்போதே எனக்கு வரன் பார்த்துட்டு இருந்தாங்க. எங்க அப்பா இருந்திருந்தா எனக்கு எப்பவோ கல்யாணம் பண்ணியிருப்பார். அப்பா இல்லாம கல்யாணம் பண்ணிக்கவும் பிடிக்கல, அப்புறம் அம்மாவை தனியா விடவும் மனசில்ல. அதனாலதான் கல்யாணத்தை தள்ளி போட்டுட்டே வந்தேன். நீங்க பாவனாவை பார்த்துக்கிறது எனக்கு எங்க அப்பாவை தான் நினைவுபடுத்துச்சு. எங்க அப்பாவும் உங்களை போலதான், வேண்டாம்னு சொல்றத கூட மனசு நோகாம தான் சொல்லுவாரு. அதனாலதான் உங்களை ரொம்ப பிடிச்சது, நானே வந்து உங்ககிட்ட கல்யாணத்துக்கு கேட்டேன். அவள் அப்பாவை பற்றி சொல்லிவிட்டு திலோத்தமா அரவிந்தன் முகத்தை பார்க்க அவன் கண்களும் கலங்கிதான் இருந்தது. அதை பார்த்ததும் திலோத்தமா தன் விழிகளை துடைத்தவள், நமக்கு அப்பாவே இல்லை, இனி எப்படி இருக்க போறோன்னு அப்படி தவிச்சிருக்கேன். ஆனா எங்க அம்மாவுக்காக நானும் எனக்காக எங்க அம்மாவும் அவரை மனசுல தள்ளி வச்சுட்டு வாழ கத்துக்கிட்டோம். இப்ப நல்லாதான் இருக்கும், நீங்க ஃபீல் பண்ணாதீங்க என்றாள். அவளுடைய அவ்வளவு கஷ்டத்திலும் அவள் தனக்காக பேசுவது நினைத்து அரவிந்தனுக்கு வியப்பாக இருந்தது. ஏதோ கொஞ்சம் புண்ணியம் பண்ணியிருக்கேன் திலோ, இல்லனா நீ என் லைஃப்ல வந்திருக்க மாட்ட என்றான் மனதிலிருந்து. போதும் என்னை பத்தி பேசினது, நீங்க உங்களை பத்தி சொல்லுங்க என்றதும் மாலினியை பற்றி கேட்கிறாளோ என நினைத்து விட்டான். உங்க சின்ன வயசு பத்தி சொல்லுங்க, நீங்க அப்பவும் இப்படிதான் அமைதியா? அவள் கேட்டதில் தன் சிறு வயது வாழ்க்கைக்கு சென்றவன் முகத்தில் புன்னகை பெரிதாக விரிய அவள் முகம் பார்த்து பேச மீண்டும் எதிரில் சென்று அமர்ந்தான். எங்க ஊரு கிராமம், அப்பா விவசாயி, எங்களுக்கு ஒரு 30 ஏக்கர் இருக்கும். ஆனா அது மொத்தமா வாங்கினதில்ல, எங்க அப்பா குருவி சேர்க்கிற மாதிரி பணத்தை சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா வாங்கி போட்டது. ஊருக்கே சோறு போடுற விவசாயி கையில காசு இருக்குமா? எங்க அப்பாவோட நிலைமையும் அப்படிதான். நான் படிச்சது எல்லாம் கவர்மெண்ட் ஸ்கூல் காலேஜ் தான்.
எங்க அப்பா நான் 10வது படிக்கும் போதே சொல்லிட்டார், எனக்கு விவசாயத்தை தவிர எதுவும் தெரியாது, நான் இருக்கிற வரை இதை பண்றேன், ஆனா உனக்கு இது சரிப்பட்டு வராது, நீ நல்லா படிச்சுக்கோ, படிப்பு தான் உன்னை காப்பாத்தோன்னு. ஆடம்பரமா வாழதான் பணம் இல்லையே தவிர மற்றபடி நாங்க சந்தோஷமா தான் இருந்தோம். எங்க ஊர் சூப்பரா இருக்கும் தெரியுமா, அதுவும் எனக்கு பெரியப்பா சித்தப்பா பசங்க எல்லாம் நிறைய பேரு, நாங்க எல்லாம் சேர்ந்தா எப்பவும் ஒரே ஆட்டம்தான். போர் அடிச்சா கிணத்துல குளிக்க போயிடுவோம், மழை பெஞ்சு ஆத்துல தண்ணி வந்தா அங்கேயும் போய் ஆட்டம் போடுவோம், ஆத்துல மீன் பிடிப்போம். வீட்டு பறவை திலு. அவளுக்கு அரவிந்தன் சொல்வதை கேட்க ஆச்சரியமாக இருந்தது. உங்க வீட்டுல தேட மாட்டாங்களா? ஏன் தேடுறாங்க, பசிச்சா தானா வீட்டுக்கு வருவோன்னு அவங்களுக்கு தெரியும், அதுவும் கிராமம் தானே, இன்னார் வீட்டு பசங்கன்னு எல்லாருக்கும் தெரியும், தொலைஞ்செல்லாம் போக முடியாது. உங்களுக்கு இவ்வளோ சொந்தக்காரங்க சொல்றீங்க, ஆனா ஏன் அவங்க எல்லாம் கல்யாணத்துக்கு வரல? எல்லாரும் இப்போ அதே ஊர்ல இல்லத்திலோ, நான் படிச்சு சென்னைக்கு வந்த மாதிரி அவங்களும் ஆளுக்கு ஒரு பக்கம் இருக்காங்க. நம்ம கல்யாணத்துக்கு வர ஆசைப்பட்டாங்க தான், வந்தா குடும்பமா தான் வருவாங்க. அதுதான் ஊர்ல ஒரு விருந்து மாதிரி வச்சிடலான்னு, அங்க பாத்துக்கலான்னு சொல்லிட்டோம். அரவிந்தன் தான் உட்கார்ந்திருந்த இருக்கையில் நன்றாக சாய்ந்து கால்களை தூக்கி திலோ உட்கார்ந்திருந்த திவானில் போட்டு கைகளை தலைக்கு பின் கோர்த்து கிட்டத்தட்ட படுத்தபடிதான் பேசிக்கொண்டிருந்தான். திலோவும் திவானில் நன்றாக சாய்ந்து அமர்ந்து கதை கேட்டுக் கொண்டிருந்தாள். அவள் சென்னை பெண், வீடுதான் அவளது உலகம். ஒன்றிரண்டு முறை தோழிகளோடு வெளியே சென்று இருக்கிறாள். உறவினர் திருமணம் என்றால் கூட பெற்றோர் மட்டும்தான் செல்வார்கள். இவள் படிப்பை காரணம் காட்டி எங்கேயும் செல்ல மாட்டாள். திலோவுக்கு அப்படியே எதிர்மறையானது அரவிந்தனின் வாழ்க்கை முறை. அதனால் அவன் சொல்வதை ஆர்வத்துடன் கேட்டுக்கொண்டிருந்தாள். டாக்டர் ஆகணும்னு எனக்கு ரொம்ப ஆசை. எங்களுக்கு முன்னாடி தலைமுறை வர எங்க குடும்பத்துல காலேஜ் போனவங்களே இல்ல, எங்க தலைமுறையில தான் காலேஜ் போய் படிக்க போனோம். எங்க வீட்டுல எங்க பெரியவங்க தான் படிக்கல, ஆனா பசங்க எங்க எல்லாரையுமே நல்லா படிக்க வச்சிருக்காங்க. நாங்க எல்லாருமே நல்லா படிச்சோம். என்னோட பெரியப்பா பையன் ஒருத்தன் சித்தா டாக்டர், அண்ணி எம்பிபிஎஸ், இன்னும் ரெண்டு சித்தப்பா பசங்க இன்ஜினியரிங் முடிச்சிருக்காங்க, அதுல ஒருத்தன் வெளிநாட்டுல இருக்கான், இன்னொருத்தன் பெங்களூர்ல இருக்கான், இன்னொரு சித்தப்பா பசங்க கோயம்புத்தூர்ல பிசினஸ் பண்றாங்க. எங்க வீட்டுல பொண்ணுங்க எல்லாம் டிகிரி மட்டும்தான் படிச்சாங்க, படிச்சதும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. வித்யா போல எனக்கு இன்னும் ரெண்டு தங்கைங்க இருக்காங்க, ஒருத்தி கோயம்புத்தூர்ல இருக்கா, இன்னொருத்தி தஞ்சாவூர்ல இருக்கா. இவ்வளவு பேரா, நான் எப்போ அவங்களெல்லாம் பார்ப்பேன்? திலோ ஆர்வமாக கேட்க, உனக்கு நாலு நாள் சேர்ந்து லீவ் வரும்போது சொல்லு, ஊருக்கு போகலாம். ஊருக்கு போயிட்டு நாலு நாள் கூட இருக்கலன்னா நல்லா இருக்காது, அதுவும் எல்லார் வீட்டுக்கும் வேற கூப்பிடுவாங்க. லீவ் வேணா போட்டுக்கலாம் அரவிந்த் என திலோ சொன்னதிலேயே அவள் ஊருக்கு வர விரும்புகிறாள் என அரவிந்தன் புரிந்து கொண்டான். சரி, எனக்கு எப்போ லீவ் போட முடியும்னு பார்த்து சொல்றேன். சரி, அம்மாவையும் கூட கூட்டிட்டு போகலாமா? கண்டிப்பா, ஊர்ல விருந்தெல்லாம் இருக்கு, அவங்களும் வரணும்ல. மேலும் அவனின் ஹாஸ்டல் கதைகளை வேறு அரவிந்தன் சொல்ல, திலோ அவளின் கல்லூரி கதைகளை சொல்ல, இருவரும் பேசி பேசி நேரத்தை பார்த்தால் விடியற் காலை 3 மணி ஆகியிருந்தது. இவ்வளவு நேரமா பேசினோம் என வியந்தபடி இருவரும் படுக்கச் சென்றனர். இவ்வளவு பேசிய அரவிந்தன் மாலினியை பற்றி ஒரு வார்த்தை பேசவில்லை, திலோவும் அதை கேட்க விரும்பவில்லை. காலையில் இவர்கள் இருவரும் அசந்து உறங்க பாவனா வழக்கத்திற்கு மாறாக அன்று சீக்கிரமே எழுந்து கொண்டாள். பள்ளி விடுமுறை நாட்களில் பிள்ளைகள் எழுப்பாமலே எழுந்து கொள்வார்கள், இதே பள்ளி நாட்களில் எழுப்பினாலும் எழுந்து கொள்ள மாட்டார்கள். அவள் அரவிந்தனை எழுப்ப, இன்னைக்கு லீவ் தானடா, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கு என அவளை இழுத்து தன்மேல் போட்டுக்கொண்டு அவன் தன் தூக்கத்தை தொடர அவன் சத்தத்தில் திலோ எழுந்து கொண்டாள். பாவனாவிற்கு ஜாடை காட்டி வெளியே அழைத்து வந்தவள், அப்பாக்கு இன்னைக்குதானே லீவு, அவர் தூங்கட்டும், அவர் எழுப்ப வேண்டாம் என்றவள் பாவனாவை பல் துலக்க வைத்து முகம் கழுவி அழைத்து வந்தாள். அரவிந்தன் வீட்டில் இருந்தால் பாவனா எல்லாவற்றிற்கும் அவனிடம்தான் செல்வாள், அவன் இல்லை என்றால்தான் திலோத்தமா. பாவனா ஹாலில் உட்கார்ந்து விளையாட திலோ அவளுக்கு பால் கொடுத்துவிட்டு தான் சென்று குளித்துவிட்டு வந்தாள். திலோத்தமா சமையல் அறையில் இருக்க 8 மணி போல் எழுந்து வந்த அரவிந்தன், என்ன இங்க நின்று படிச்சுட்டு இருக்க என்றான். பின்னே நோட்டும் கையுமாக நின்றால் அவன் என்ன நினைப்பான்? அவனை முறைத்த திலோ, இது என்னோட சமையல் குறிப்பு நோட்,
பூரி செய்ய பார்த்துட்டு இருக்கேன் என்றாள். நீ எப்போ படிச்சு முடிச்சு எப்போ பண்ணுவ என கிண்டலாக கேட்டவன் சமையல் மேடையின் மீது ஏறி அமர்ந்து கொண்டான். இன்றைக்குதானே வீட்டில் இருக்கிறான், அதனால் இன்றுதான் அவள் படித்து சமைப்பது அவனுக்கு தெரியும். நீ இந்த யூடியூப் எல்லாம் பார்த்து சமைக்க மாட்டியா? இது எங்க அம்மாவோட சமையல் குறிப்பு, உங்க மாமியார் யூடியூப்ல போட்டிருக்காங்களா? ஓ ஓகே, நான் வேணா பூரி பண்றேன், நீ வேணா மசால் பண்ண என்றான். திலோ அவனுக்கு கலந்து கொடுத்த காப்பியை குடித்துவிட்டு பூரிக்கு மாவு பிசைய ஆரம்பித்தான். பூரிக்கு மாவு கெட்டியா பிசையணும் தெரியும்ல திலோ கேட்க, அவள் பக்கம் திரும்பியவன் கொஞ்சம் இங்கவா என்றான். ஏதோ சொல்ல கூப்பிடுகிறான் என நினைத்து அருகில் சென்றால் மாவை எடுத்து அவள் இரண்டு கன்னங்களிலும் பூசியவன், பேசாம இருக்கணும் இல்லனா இப்படித்தான் என்றான். திலவும் மாவை எடுத்து அவனுக்கு பூச செல்ல அவளின் இரண்டு கைகளையும் கெட்டியாக பிடித்து கொண்டான். கையை விடுங்க, நீங்க மட்டும் பூசினீங்கல்ல, முடிஞ்சா பூசிக்கோ என்றவன் கையை விட்டால்தானே. ஆள் பார்த்தா உள்ளியா இருக்கீங்க, ஆனா கொஞ்சம் கூட உங்களை அசைக்க முடியலையே, எல்லாத்தையும் எலும்புல சேர்த்து வச்சிருக்கீங்க போல இருக்கு. இவர்களின் சத்தம் கேட்டு பாவனா வர சட்டென்று இருவரும் சமையல் மேடை பக்கம் திரும்பி நின்று கொண்டனர். அரவிந்தன் மட்டும் திரும்பி, பாவனா குட்டிக்கு பசிக்குதா, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ரெடி ஆயிடும் என்றான். என்ன டிஃபன் பாவனா கேட்க, பூரி என திலோ திரும்பாமல் சொல்ல, பூரியா ஓகே என சென்று விட்டாள். திலோ முறைத்தபடியும் அரவிந்தன் சிரித்தபடியும் தங்கள் வேலையை பார்த்தனர். திலோ மசாலா செய்து முடித்தவள் பாவனாவை ஒரு பார்வை பார்த்துவிட்டு அரவிந்தன் அருகில் சென்றவள் தன் இரண்டு கன்னங்களிலும் இருந்த மாவையும் அவன் அணிந்திருந்த டீஷர்ட்டின் பின்புறம் அப்படியே முகத்தை வைத்து தேய்த்து துடைக்க, முதலில் அவள் செய்வது புரியாமல் திகைத்தவன் புரிந்ததும் சிரித்து கொண்டு அவளை பார்த்தானே தவிர தடுக்கவில்லை. இங்கேயும் வேணா தொடச்சுக்கோ என்றான் முன்புறம் திரும்பி. ஹா ரொம்ப ஆசைதான் என்றவளை அரவிந்தன் பிடிக்கச் செல்ல அவன் கைகளில் சிக்காமல் வெளியே சென்று பாவனா அருகில் அமர்ந்து கொண்டாள். அவள் அங்கிருந்து அரவிந்தனை பார்க்க, நீ மாட்டுவல்ல அப்ப இருக்கு என அங்கிருந்து ஜாடையில் அவன் காண்பிக்க, பூரி ரெடியா என திலோத்தமா சத்தமாக கேட்க, ரெடி ரெடி என்றவன் தான் அணிந்திருந்த பனியனை கழட்டி திலோ மேல் தூக்கி போட்டுவிட்டு வேறு உடை அணிய சென்றான். திலோ சிரிப்பை அடக்கிக் கொண்டு இருந்தாள். உடை மாற்றி வந்து அவன் பூரிக்கு தேய்க்க திலோ சுட்டு எடுத்தாள். ஒரு முறை கவனமில்லாமல் மாவை உயரத்தில் இருந்து எண்ணெயில் தொப்பென அவள் போட்டுவிட எண்ணெய் அவள் கை மேலேயே தெளித்து விட்டது. அறிவு இருக்கா உனக்கு என அரவிந்தன் கத்த பாவனா பதறி அடித்து ஓடி வந்தாள். அரவிந்தன் அடுப்பை அணைத்துவிட்டு திலோவின் கையை நீரில் காட்ட திலோவுக்கு எரிச்சல் தாங்கவில்லை. ஹாலுக்கு அழைத்து வந்து அவளை உட்கார வைத்தவன் மருந்து எடுக்கச் செல்ல திலோவின் கையில் சூடுபட்ட இடம் சிவந்து போய்விட வலியில் திலோ கண் கலங்கினாள். ரொம்ப வலிக்குதா வலிக்குதா என கேட்டு பாவனாதான் தவித்து போனாள். அப்பா சீக்கிரம் வாங்க, மம்மிக்கு வலிக்குது அவள் கத்த எடுத்து வந்த மருந்தை அரவிந்தன் தடவி விட்டான். வலி போயிடுச்சா பாவனா கேட்க, போய்விட்டது என்பது போல திலோ தலையசைக்க, அதெல்லாம் அதுக்குள்ள போகாது என்ற அரவிந்தன், சமைக்கும் போது கவனமா இருக்க வேண்டாமா, எண்ணெய் தெளிச்சதுக்கு பதிலா அப்படியே சட்டி கவுந்திருந்தா என்றதும் திலோ அவனை பயந்து போய் பார்க்க, சரி சரி இனிமே கவனமாயிரு என சமையல் அறைக்கு சென்றவன் பூரி சுட்டு கொண்டு வந்தான். வலது கை மணிக்கட்டில்தான் திலோவுக்கு காயம். பாவனாவுக்கு ஒரு தட்டில் பூரியை வைத்து கொடுத்த அரவிந்தன் திலோத்தமாவிற்கு அவனை ஊட்ட பாவனா இருப்பதை பார்த்து திலோ தயங்கினாள். அம்மாவுக்கு காயம், அதனாலதான் அரவிந்தன் காரணம் சொல்ல, அப்படின்னா எனக்கும் நீங்க தான் ஊட்டணும் என்றாள். நல்லவேளை ஊட்டிவிட வேண்டாம் என்று சொல்லவில்லை. அரவிந்தன் இருவருக்கும் மாறி மாறி ஊட்ட தன் வயிறு நிறைந்ததும் அப்பா போதும் என்றவள் அவன் திலோவுக்கு கொடுக்க செல்வதை பார்த்து அம்மாவுக்கும் போதும் என்றாள். அச்சச்சோ அம்மாக்கு இதெல்லாம் பத்தாது, அப்புறம் அம்மா சரியா சாப்பிடாம ஒல்லியானா வச்சுக்கோ, அவங்க அப்பா மேல இருந்தே பார்த்து என்ன கோச்சுப்பாரு என அரவிந்தன் திலோவை பார்த்து சிரிக்க, கண்டிப்பா எங்க அப்பா பார்த்துட்டே தான் இருப்பாரு என்றாள் திலோத்தமாவும் கண்களை அழகாக உருட்டியபடி.
பாவனாவுக்கு இன்னும் முழு மனதாக திலோத்தமாவை அம்மாவாக ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அரவிந்தனுக்கும் அது புரிந்தது. மனைவி மகளோடு இனி அதிக நேரம் இருக்க வேண்டும் என நினைத்து கொண்டான்.